ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ்ஆர்ஹெச்சோட பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 7 ரன் வித்தியாசத்தில் லூஸ் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே வந்து இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்குமே தெரியும், ஃபாப் டூ பிளஸ் வந்துட்டு ரன் அவுட்டே ஆகல. ஃபாப் வந்துட்டு கிரீஸ் ரீச் ஆகிறதுக்குள்ள பிரேட்ஸோ வந்துட்டு ஸ்டிக்ல பால தூக்கி போட்டிருப்பாரு, ஓகே தான். பெயில் வந்துட்டு கீழே விழுந்திருக்காது, ஃபாப் டூ பிளஸ் அப்ப ரீச்சா இருக்க மாட்டாரு. ஸ்டம்ப்ல பட்டுட்டு பால் வெளியே வரும்போது பிராட்ஸோ என்ன பண்ணுவார்னா சூனால ஸ்டம்ப அடிச்சிருவாரு. அப்ப வந்துட்டு பெயில் விழும், சேம் டைம் கிரீஸ் ரீச் பண்ணிருப்பாரு டூ பிளஸ். ரன் அவுட்ல பாத்தீங்கன்னா 50-50 கால் வரும்போது தேர்ந்தெடுவர் பேட்ஸ்மேனுக்கு சாதகமா தான் அப்பீல் கொடுக்கணும். பட் தவறான அவுட் கொடுக்க போய் தான் சிஎஸ்கே லூஸ் பண்ணிருக்காங்க. தோனியே பாத்தீங்கன்னா இந்த ரன் அவுட்டை சுட்டி காமிச்சிருக்காரு. 50-50 கால் தான் ஃபாப் டூ பிளஸ் ரன் அவுட், பேட்ஸ்மேனுக்கு சாதகமா தான் அஃபீல் போயிருக்கணும். நடுவரின் இப்படி ஒரு கிரிட்டிக்கலான டிசிஷன் லூஸ் பண்ண ஒரு காரணமாக அமைந்து விட்டது என்றும் தோனி தெளிவா சுட்டி காமிச்சாரு. கமெண்ட்ரியாளர் சுனில் கவாஸ்கரே இந்த பாயிண்ட் தான் முன் வச்சாரு. சிஎஸ்கே மேட்ச்னாலே அன்பர்கள் இது போன்ற மிகப்பெரிய தவறு பண்றாங்க. டூ பிளஸ் வந்துட்டு பிராட்ஸோ ரன் அவுட் பண்ணிருப்பாரு, அந்த ஒரு செகண்ட் வந்துட்டு நீங்க எதிரணி கேப்டன் டேவிட் வார்னரை பார்த்திருக்கணும். அவரே வந்துட்டு அவுட் இல்ல தான் சொன்னாரு. அந்த மூமெண்ட் நீங்க லைவ் மேட்ச் பார்த்திருந்தீங்கன்னா பார்த்திருப்பீங்க. பட் நம்ம சென்னை டீமுக்கு பொறுத்தவரை இப்படிதான் ஏதாவது ஒரு பேட் லக் அமைஞ்சிருது. இது ஒரு பக்கம் இருக்க சாம் கரன் மிகப்பெரிய தவறு பண்ணாரு. அந்த தவறுக்கு பாத்தீங்கன்னா தோனியிடம் மன்னிப்பும் கேட்டிருக்காரு. நம்ம தலை வந்துட்டு நேத்து மூச்சு மிகப்பெரிய அளவில் வாங்கிட்டாரு. ரீசன் கேட்டீங்கன்னா அபுதாபி வந்துட்டு பெரிய கிரவுண்ட், இங்கு சிக்ஸர் அடிப்பதை விட 2 ரன் எடுப்பது வந்துட்டு பிளஸ் ஆக இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி படி அடிக்கடி 2 ரன் ஓடினாரு. 1 ரன் எடுக்கிற இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி 2 ரன் எடுத்தாரு. அங்க பாத்தீங்கன்னா செம்ம ஹீட் டெம்பரேச்சர், பிளேயர்கள் பாத்தீங்கன்னா சொட்டிங்லயே குளிச்சிடறாங்க. இந்த ரீசனாலதான் நம்ம தலை தோனி மயங்கிட்டாரு. தவிர சிலர் சொல்றாங்க அவ்வளவுதான் ஏஜ் ஆயிருச்சு, தோனியோட படம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் கிரிக்கெட் தெரியவில்லை என்றுதான் சொல்லணும். 36 பந்துல பாத்தீங்கன்னா 45 ரன் அடிச்சிருக்காரு, 12 டைம் பாத்தீங்கன்னா 2 ரன் ஓடி இருக்காரு. தோனி வந்துட்டு அவரால் முடியல, இடையில கூட டேப்லெட் எடுத்துக்கிட்டாரு. சாம்கரனுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுக்க பாரு, சிங்கிளோட ஸ்டாப் பண்ணுவாப்ல. நான் ஸ்ட்ரைக்ல இருக்கிற பேட்ஸ்மேன் தான் எப்போதுமே ஸ்ட்ரைக்ல இருக்கிற பேட்ஸ்மேனோட பலம் பலவீனம் புரிஞ்சு அதற்கேற்றவாறு ரன்னிங் பண்ணணும். சாம்கரன் அதை பண்ணல, கண்டமணிக்கு 2 ரன் ஓடினாரு. தோனிக்கு பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிருச்சு. பிரெத் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா அவரால் சரியா விட முடியல, மூச்சு வாங்குச்சு. இந்த மிகப்பெரிய மைனஸ் தான் சாம்கரன் சுட்டி காமிச்சிருக்காரு இன்டர்வியூல. அந்த பிரஷர்ல வந்துட்டு தோனிக்கு அதிகம் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டேன், தோனி வந்துட்டு அடிச்சுட்டு சிங்கிள் ரன்னோட தான் ஸ்டாப் பண்ணாரு. பட் நான் தான் அவசரப்பட்டு செகண்ட் ரனுக்கு ஓடும் போது தோனியால ஒண்ணுமே பண்ண முடியல. அவருமே வந்துட்டு ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிட்டே இருந்தாரு. தோனிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் போது நான் தான் அதிகம் ஸ்ட்ரைக்ல இருந்திருக்கணும், பட் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன், தோனியை கஷ்டப்படுத்திட்டேன் என்றும் உருக்கமா கொஞ்சம் கண்கலங்கியே பேசினாரு. பட் இன்னைக்கு தோனி கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்த அனைத்து பிளேயருமே மிகப்பெரிய அளவில் கவலைப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. சாம்கரன் வந்துட்டு இன்டர்வியூல சொன்னதை லைவ் மேட்ச்ல ஓகே பண்ணியிருந்தார்னா கடைசி 2 ஓவர் தோனி கஷ்டப்படும் போது அவர் ஸ்ட்ரைக்கை அதிகம் தக்க வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா சிஎஸ்கே வின் பண்ணிருப்பாங்க. இந்த பாயிண்ட் தான் வந்துட்டு சாம்கரன் சொல்லியிருக்காரு. இந்த பிளானை வந்துட்டு கடைசி 2 ஓவர் மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணிருப்பாங்களா? உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஐபிஎல் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.